பார்வதி. ஆந்து வரேன். இது ஐஸ்வர்யாமாவோட குரல் மாதிரி இருக்கு. யார் வந்திருக்காங்க? ஐஸ்வர்யாமா சின்னையா வாங்க. இன்னும் ஒரு போன் கூட பண்ணாம ரெண்டு பேர் திடீர்னு வந்து நிக்கிறீங்க. போன் பண்ணலாம் தான் சொன்னேன் பார்வதி. அருண் தான் போன் எல்லாம் பண்ணவேனா சர்ப்ரைஸா போய் நிப்போன் சொன்னாரு. ஆமா அண்ணி, நீங்க திடீர்னு இப்படி சர்ப்ரைஸ் கொடுப்பீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் ஒருத்தி வந்தவங்கள வெளியவே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க உள்ள வாங்க. வாங்க ஐஸ்வர்யாமா. வாங்க சின்னையா. வாங்க ஐஸ்வர்யாமா உட்காருங்க. உட்காருங்க. சரி இருங்க வரேன். ஐசே ப்ரோ வீட்டை நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காருல. ஆமா அருண், ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்தாங்க. தேங்க்ஸ் அண்ணி. குடுங்க சிதையா. சரி நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அண்ணி, நீங்க முதல்ல உட்காருங்க. இல்ல ஒரு 5 நிமிஷத்துல காபி எடுத்துட்டு வரேன். நீ உட்காரு பார்வதி. அண்ணி ப்ரோ எங்க ஆபீஸ் போயிட்டாரா? ஆபீஸ் விஷயமா ஹைதராபாத் போயிருக்காரு. எப்ப வருவாரு? ரெண்டு நாள்ல வந்துருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. போன வேளை முடிஞ்சா இன்னைக்கே கூட திரும்பி வந்துருவாரு. சரி ஐசே அதேடு. என்ன ஐஸ்வர்யமா இதெல்லாம்? அண்ணி எல்லாம் உங்களுக்கு தான். ஆமா பார்வதி, நீ பூமி பூஜை பண்ணல அதுக்காக தான். எனக்கு எதுக்கு ஐஸ்வர்யமா இதெல்லாம்? மூத்த மருமகளா நான் என் கடமையை தானே செஞ்சேன். மருமகளா நீ உன்னோட கடமையை செஞ்சிருக்க, அதே மாதிரி மாமியாரா அவங்க அவங்களோட கடமையை செஞ்சிருக்காங்க. என்ன சொல்றீங்க ஐஸ்வர்யமா? எனக்கு ஒன்னும் புரியல. நடந்ததெல்லாம் சொன்னா எங்களை பார்த்து சர்ப்ரைஸ் விட அது உனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். அண்ணி இந்த புடவையும் நகையும் உங்ககிட்ட குடுக்க சொல்லி அம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்க. அம்மா குடுக்க சொன்னாங்களா? நல்ல மனசோட பூமி பூஜை பண்ணி நம்ம நல்லா இருக்கணும்னு தீர்த்த கலசத்தை கொடுத்த பொண்ணுக்கு ஏன் சார்பா இதை செஞ்சிடுங்கன்னு ஆண்டி சொன்னாங்க பார்வதி. அண்ணி பூமி பூஜை பண்ணது நீங்க தானே, அதனால அம்மா குடுக்கறதா நினைச்சு இது நீங்க வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோ பார்வதி. அம்மா கொடுக்க சொன்னது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா மாமா கிட்ட சொல்லாம இத எப்படி வாங்கிக்கிறது சின்னையா? ஆதி சொன்னனால தானே நீ பூமி பூஜை பண்ண, அதனால இத வாங்கிக்கோ. ஆதி ஒன்னும் சொல்ல மாட்டாரு. வாங்கிக்கோ பார்வதி. வாங்கிக்கோங்க நீ. இது உனக்கு பூமி பூஜை பண்ணதுக்காக மட்டும் குடுக்கறாங்கன்னு நினைச்சுக்காத பார்வதி. இத உன் மாமியார் வீட்டு சீதனமா நினைச்சு வாங்கிக்கோ. குடி சீக்கிரத்துல அம்மா உங்களை மூத்த மருமகளா ஏத்துக்கிட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க நீ. அதுக்கு இது ஆரம்பமா இருக்கட்டும். வாங்கிக்கோங்க நீ. ஐசேந்திரி என்னங்க நீ? அப்ப நாங்க கிளம்புறோம் பார்வதி. என்ன உடனே கிளம்புறீங்க? காஃபியாவது சாப்பிட்டுதான் போகணும். இன்னொரு நாளைக்கு வந்து நாங்க சாப்பாடே சாப்பிட்டு போறோங்க நீ. இப்ப நாங்க கிளம்புறோம். ஆமா பார்வதி, ஆதி வரட்டும், நாங்க கண்டிப்பா வரோம். சரி சரி வரங்க நீ. சரி வரோம். சரி வாங்க. சரி வரங்க நீ. சரி சரி போயிட்டு வரோம். சரி வாங்க. சின்னையா சொன்ன மாதிரி சீக்கிரமா அம்மா மனசு மாறி
என்னவங்க மருமகளா ஏத்துக்கணும். என்னால பிரிஞ்சிருக்கிற அம்மாவும் மகனும் ஒண்ணு சேரணும் கடவுளே. பூமி பூஜை நல்லபடியா முடிஞ்சா சாமிக்கு பணம் 10,000 உண்டியல்ல போடுறதா வேண்டிக்கிட்டேன். இன்னும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றவே இல்ல. சாமி காரியத்தை தள்ளி போடக்கூடாது. மாமா தான் பணம் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்பவே கிளம்பி போய் வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்துடுவோம். மேடம் தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க மேடம். கொஞ்சம் பணம் கொடுத்து உதவி பண்ணுங்க மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் கருணை காட்டுங்க மேடம். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். கொஞ்சம் கருணை காட்டுங்க மேடம். ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். ப்ளீஸ் மேடம் எங்க அம்மாவை காப்பாத்த முடியாதா கடவுளி? என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ எங்க அம்மாவை எப்படி நான் காப்பாத்த போறேன் கடவுளி? என்னம்மா என்னாச்சு? மேடம் ப்ளீஸ் மேடம் இருமா அழாதீங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. அது வந்து மேடம் அழாதீங்க. என்னாச்சு சொல்லுங்க. என்ன பிரச்சனை? எதுக்கு உங்களுக்கு பணம் வேணும்? எங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க மேடம். உங்களை காப்பாத்த எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் மேடம். உங்க அம்மாவுக்கு என்னாச்சு? எங்க அம்மாக்கு பிரெயின்ல கட்டி மேடம். உடனே ஆபரேஷன் பண்ணலனா உயிரை காப்பாத்த முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க மேடம். எனக்கு அப்பா கிடையாது மேடம். எங்க அம்மா தான் வீட்டு வேலை செஞ்சு என்னை வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க மேடம். இன்னும் 1.5 மணி நேரத்துல எங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணலனா. அழாதீங்கம்மா. உங்க பேர் என்ன? என் பேரு இந்துமதி மேடம். உங்க அம்மாவை எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க? ஜிகே ஹாஸ்பிட்டல் மேடம். அம்மா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? 10,000 ரூபாய் வேணும் மேடம். 10,000 ரூபாய் இருந்தா எங்க அம்மாவை நான் காப்பாத்திடுவேன் மேடம். தயவு செஞ்சு நீங்க பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க மேடம். மேடம் உங்க பேரு அட்ரஸ் போன் நம்பர் இதெல்லாம் கொடுங்க மேடம். நான் எப்படியாச்சும் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் மேடம். ப்ளீஸ் மேடம் தயவு செஞ்சு எங்க அம்மாவை காப்பாத்துங்க மேடம். ப்ளீஸ் மேடம் 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 கால்ல விழுறேன் மேடம். அழாதீங்கம்மா. ஆபரேஷனுக்கு தேவையான 10,000 ரூபாய் நான் தரேன். உங்க அம்மாவுக்கு எதுவுமே ஆகாது, பயப்படாதீங்க. இதுல 10,000 ரூபாய் இருக்கு, வாங்கிக்கோங்க. ஒரு வேண்டுதலுக்காக நான் கோவில் உண்டியல காணிக்க செலுத்த வேண்டிய பணம். நான் இப்ப கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். உங்க அம்மா ஆபரேஷனுக்காக நான் இந்த பணத்தை கொடுத்தான். அது கோவில் உண்டியல நான் காணிக்க செலுத்துறதுக்கு சமம். வாங்கிக்கோங்க. ஆபரேஷனுக்கு நேரம் ஆச்சுல்ல. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க செஞ்ச இந்த உதவியை என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன் மேடம். நான் என்னைக்கும் நன்றி உள்ளவளா இருப்பேன் மேடம். சரி ஆபரேஷனுக்கு டைம் ஆச்சுல, நீங்க சீக்கிரம் கிளம்புங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வரேன் மேடம்.
மேடம். சொல்லுங்க கஜேந்திரன். எனக்கு அர்ஜென்ட்டா 100,000 ரூபாய் பணம் தேவைப்படுது மேடம். அவ்வளவுதானே, கேஷியர் கிட்ட சொல்லி வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி மேடம். என்ன கஜேந்திரன், ஏதோ யோசிச்சிட்டு இருக்கீங்க? 100,000 ரூபாய் போதுமா இல்ல இன்னும் பணம் ஜாஸ்தி வேணும்னா சொல்லுங்க. பணம் எல்லாம் எதுவும் வேண்டாம் மேடம், இந்த பணமே போதும். சரி, இந்த பணம் இப்ப உங்களுக்கு எதுக்கு? ஏதாவது பிரச்சனையா? அது ஐயோ கஜேந்திரன், நான் சும்மா தெரிஞ்சிக்கலாம் தான் கேட்டேன். சொல்ல முடியாதுனா வேண்டாம். இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம், எல்லாம் என் மக மருமக பிரச்சனை தான் மேடம். எனக்கு இருக்குறது ஒரே பையன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க தலைமையில தான் கல்யாணமே நடந்தது. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே தனி குடுத்தனும் போணும்னு சொல்றான் மேடம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். இந்த வயசான காலத்துல இவன் எங்களை பாத்துக்கலனா கூட பரவாயில்ல மேடம், பக்கத்துலயாவது இருக்கலாம் இல்ல மேடம், அது கூட முடியாதுன்னு அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு தனி குடுத்தனும் போகணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா மேடம். பெத்தவங்க எங்க பேச்ச கேட்க மாட்டான் மேடம். ஒரு நிமிஷம் மேடம், என் சன்னுதான் போன் பண்றான். ஹலோ. என்னப்பா, பணம் ரெடியா? பணம் ரெடிப்பா. நான் உங்க ஆபீஸ் வாசல்ல தான்ப்பா இருக்கேன். சரிப்பா, நீ அங்கேயே இரு, நான் இப்ப பணத்தோட வரேன். சரிப்பா. கஜேந்திரன். சொல்லுங்க மேடம். உங்க சன்ன உள்ள வர சொல்லுங்க. சரிங்க மேடம். சுந்தர். சொல்லுங்கப்பா. மேடம் உன்னை உள்ள வர சொல்றாங்க, உள்ள வந்துட்டு போப்பா. வரேன்ப்பா. ஓகே. வணக்கம் மேடம். வாங்க. கஜேந்திரன் என்கிட்ட சொன்னாரு தனி குடுத்தனும் போகணும்னு பிடிவாதமா இருக்கீங்களாமே. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள எதுக்கு தனி குடுத்தனும் போகணும்னு சொல்றீங்க? ஐயோ, அவர் என்கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் ஒண்ணும் பண்ணல, நீங்க தனி குடுத்தனும் போறத நினைச்சு அவரோட ஆதங்கத்தை என்கிட்ட சொன்னாரு, அதனாலதான் நான் கேட்டேன். அப்பா அம்மாக்கும் வைஃபுக்கும் செட்டே ஆகல மேடம், எப்ப பார்த்தாலும் வீட்டில் ஒரே பிரச்சனை மேடம். என் வைஃபை எங்க அப்பா அம்மா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க மேடம், அதனாலதான் மேடம் தனி குடுத்தனம் போறோம். உன் வைஃப் தனி குடுத்தனம் போகணும்னு சொன்னா கூட ஏன் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பையன், வயசான காலத்துல அப்பா அம்மாவை தனியா விட்டுட்டு எல்லாம் வர முடியாது அப்படின்னு நீ எடுத்து சொல்றத விட்டுட்டு அவ தனியா போகணும்னு சொன்னா உடனே நீ சரி நான் சொல்லுவ? இத பாரு, நீ படிச்ச பொண்ணா இருக்க, உனக்கு நான் அதிகமா சொல்ல தேவையில்லை. மாமனார் மாமியார ஏன் உங்க அப்பா அம்மாவா நினைச்சுக்க கூடாது அப்படி நினைச்சா பிரச்சனையே இல்லல்ல. அட்வைஸ் பண்றது எல்லாருக்குமே ஈஸி மேடம், வெளியில இருந்து பாக்குற உங்களுக்கு எங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை எப்படி மேடம் தெரியும்? சங்கீதா, நீ யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? இப்படிதான் மேடம், எது பேசினாலும் இவரு என் மாமியாரும் குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க மேடம். வெளியில இருந்து பாக்குற உங்களை மாதிரி 1000 பேர் அட்வைஸ் பண்ணலாம் மேடம், ஆனா உள்ள இருந்து பாக்குற எனக்கு தான் மேடம் கஷ்டம் தெரியும். தனி குடுத்தனம் போறத பத்தி எங்களை கூப்பிட்டு வச்சு இவ்வளவு அட்வைஸ் பண்றீங்களே மேடம், உங்க மகனும் மருமகளும் போனாங்களே அவங்கள தடுத்து நிறுத்திருக்கலாமே மேடம், ஏன் நீங்க அதை பண்ணல? சங்கீதா, வீட்டுல என்கிட்ட பேசுற மாதிரி மேடம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, மேடம் கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு. கஜேந்திரன் அமைதியா இருங்க, உங்க குடும்ப பிரச்சனையில நான் தலையிட்டது தப்புதான் மேடம். என் மருமக பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் மேடம், மன்னிச்சிருங்க மேடம். போங்க போங்க.
பாத்தியா சுந்தரம் வேடிக்கைய இந்த அகிலாண்டேஸ்வரி அவ கேள்வி கேட்டுட்டு போறா. ஆனா அதுக்கு ஒரு பதில் கூட சொல்ல முடியாம பண்ணிட்டா உன் பொண்ணு. நானும் அந்த கலச தண்ணியை எப்படியாவது கொண்டு போய் சாக்கடையில கொட்டணும்னு தான் கொட்டினேன். ஆனா அந்த ஹோட்டல்காரி எப்படியோ பிளான் பண்ணி என்ன அகிலா கிட்ட மாட்டி வச்சிட்ட. நந்தினி, நல்ல வேளை அகிலா என்ன துப்பாக்கி எடுத்து சுட்டுருப்பா, அரைஞ்சதோட விட்டுட்டா. ஆனா நான் விட மாட்டேன் நந்தினி. அகிலாவோட ஆணவத்துக்கும் அதிகாரத்துக்கும் முடிவு கட்டியே தீர்வேன். பிசினஸ்ல நம்பர் ஒன்னா இருக்கிற அகிலாண்டேஸ்வரியோட பிசினஸ்க்கு ஒரு முடிவு கட்டினா போதும் ஆண்டி. அந்த அகிலாண்டேஸ்வரிய ஒரு வழி பண்ணிடலாம். அப்படி நினைச்சுதானே ஆதி அகிலா கிட்ட இருந்து பிரிச்சோம்? நாம எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலையே. இதெல்லாம் சரியா வராது நந்தினி. அகிலாவை மொத்தமா அழிக்கணும்னா குடும்பத்துல புயலை கிளப்பி விடணும். குடும்பம் நிம்மதி இல்லாம இருந்ததுன்னா அவளும் நிம்மதி இல்லாம இருப்பா. அப்பதான் அவ எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம மொத்தமா தோத்து போவா. இல்ல ஆண்டி, அகிலாண்டேஸ்வரி மாதிரி அயன் லேடி எல்லாம் பிசினஸ்க்கும் பேரு புகழுக்கும் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதனால அகிலாண்டேஸ்வரிய பிசினஸ்னால தான் அட்டாக் பண்ண முடியும். நந்தினி, பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன மாதிரி வேலையில இருந்தாலும் சரி, ஏன் நாட்டையே ஆள்றவங்களா இருந்தாலும் ஃபேமிலிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. குடும்பத்துல மட்டும் நிம்மதி இல்லாம போச்சுன்னா அவங்களால எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ணி எதையுமே சாதிக்க முடியாது நந்தினி. எல்லா விஷயத்திலயும் சில விதிவிலக்கு இருக்கு ஆண்டி. அது மாதிரி அகிலாண்டேஸ்வரி விஷயத்திலயும் நான் சொல்றதுதான் சரி. பிசினஸ்ல தான் அவங்களை அடிக்கணும். இல்ல நந்தினி, ஏன் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், ஃபேமிலி தான். உங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை? அகிலாண்டேஸ்வரி ஃபேமிலி பிசினஸ் ரெண்டுத்திலயும் தோத்து போனா எப்படி இருக்கும்? வாடி, உன்னை அகிலாவை டெஸ்ட் பண்ண சொன்னா எங்களை டெஸ்ட் பண்ண வந்திருக்கே நீ. நான் தான் வர சொன்ன ஆண்டி. சுகுணா சொன்ன விஷயம் நல்லதான் இருக்கு. ஆனா அகிலாண்டேஸ்வரிய ஒரே சமயத்துல எப்படி ரெண்டுத்திலையும் தோக்கடிக்க முடியும்? முடியும் மேடம். என்னடி சொல்ற, அது எப்படி முடியும்? எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்கார் மேடம். அவர்கிட்ட போய் கேட்டா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாரு. சாமியாரு இதுக்கு என்ன வழி காட்டுவாரு? எனக்கு என்னமோ அதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல. நான் சொல்ற சாமியார சாதாரணமா நினைச்சிடாதீங்க மேடம். நந்தினி, இந்த ரோட்டு கூட நல்லா இருக்கே. இப்போ அகிலா கூட அந்த கலசத்தை வச்சுதான் 1800 கோடி லாபம் பாத்திருக்கா. நாம கூட கொஞ்சம் இந்த மந்திர தந்திர ரூட்டை ஃபாலோ பண்ணா என்ன? செய்வன செய்யறதுனா என்ன ஆண்டி? யாருக்கு செய்வன செய்யறோமோ அவங்க காலடி மண்ணு, தலைமுடி, அப்புறம் அவங்க யூஸ் பண்ண துணி இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா இதை வச்சு அவங்க மந்திரிப்பாங்க மேடம்.